ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீ நான் காதல் அப்படின்னு புதுசாக ஒரு தொடர் வந்திருக்கு. அது இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதில் என்ன காட்டப்படுறாங்கன்னா, ராகவ் வந்து எப்படியாவது அபியை வந்து வேலையை விட்டு தூக்கணும்னு ஒவ்வொரு பிளானாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. மாடலாக வந்து நடிக்க சொன்னார், சரி வந்து அபி வந்து நடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக அவளை தூக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வந்து பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ராகவுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்க அவங்க பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க தெரியலையே சொல்லிட்டு இவகிட்ட வந்து கேட்குறாங்க, அபிகிட்ட. உடனே அபியும், ஆமாம் ஆமாம், எல்லாரும் அப்படி எப்படி பேசுகிறாங்க, நான் கூட அன்றைக்கி ரூமுக்கு போகும்போது ஒரு மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஓ பாட்டி, ஓ அந்தளவுக்கு முத்தி போச்சு, அப்போ சீக்கிரமே நம்ம கல்யாணத்தை தான் பண்ணணும், ராகவ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ்கிட்டவே வந்து பேசுகிறாரு. ராகவ் வந்து, நான் வந்து நடந்தேன், யார் சொன்னா அதான் அந்த அபி சொன்ன, அபிக்கு வந்து எதுவுமே தெரியாது, வேணும்னே சொல்றா, வரட்டும் அவளை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எப்படா பிளான் போடும் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் சாக்குன்ட்டு என்னை பத்தி இல்லை, ஆபீஸ் விட்டு நீ வெளியில போ அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப அபிக்கும் ராகவுக்கும் இருக்கு. அதுல இருந்து வந்து பார்த்தோன்னா, பார்ட்னருக்கு தம் மேல காதல் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கதைனால பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ராகம் வந்து அபியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மன்னிக்கிறதா இல்லை, எப்படியாவது ஆபீஸை விட்டு விரட்டணுன்னே பிளான் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண, தேங்க்யூ. ஆய்களும் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம், பொன்னி சீரியலில் என்ன நடக்குது பார்க்க போகிறோம். பொன்னியோட கல்யாணம் நின்று போனதுக்கே ரெண்டு உறவுக்காரங்க தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆட்டோவில் இறங்கும் போதே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை காட்டி வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, இப்போ யாருன்னே தெரியாது, உங்கள் ரிலேஷன் தான், எங்கள் ரிலேஷனா, எங்களுக்கு இப்படி ரிலேஷனே கிடையாது, ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாங்க. ஆனால் பொன்னிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ பொன்னி வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இது எனக்கு தெரியுமே, வீட்டில் உள்ள எல்லாருமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொன்னி மட்டும் இந்த உறவுக்காரங்களுக்கு தெரியும் சொல்கிறாள், என்ன ஏற்கனவே பொன்னி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்தேக பிரீத்தி வந்து ஏற்கனவே பொன்னி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏன் பொன்னி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வந்து பொன்னியை ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, தேங்க்யூ.